வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1871 ஆகஸ்ட் 19 முதன் முதலாக விமானத்தில் பறந்து காட்டிய சகோதரர்களுள் இளைய சகோதரரான ஆர்வில் ரைட் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1662 ஆகஸ்ட் 19 கால்குலேட்டரை கண்டுபிடித்தவரும் கணிதத்தில் பாஸ்கல் விதியை அறிமுகப்படுத்தியவருமான பிளேஸ் பாஸ்கல் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1960 ஆகஸ்ட் 19 சோவியத்தின் ஸ்புட்னிக் 5 விண்கலம் பெல்கா ஸ்ட்ரெல்கா என்ற 2 நாய்களையும் மற்றும் 40 சுண்டலிகளையும் 2 எலிகளையும் பல வகை தாவரங்களையும் கொண்டு சென்ற தினம் வரலாற்றில் இன்று. 1964 ஆகஸ்ட் 19 உலகத்தின் முதல் செயற்கைக்கோள் தொடர்பு நிலையமான SINCOM 3 அமெரிக்காவில் நிறுவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1895 ஆகஸ்ட் 19 கொழும்பு தலைமை அஞ்சல் அலுவலகம் திறக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1768 ஆகஸ்ட் 19 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் அமைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. உலக புகைப்பட தினம். மரத்தாலான புகைப்பட கருவியில் லென்ஸ் பொருத்தப்பட்ட இதற்கு டாகுரியோடைப் என்று பெயரிடப்பட்டு மிகவும் பிரபலமாக விளங்கியது. இந்த முறைக்கு பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஒப்புதல் அளித்தது. இதன் செயற்பாடுகளை 1839 ஆகஸ்ட் 19 ஃப்ரீ டு தி வேர்ல்டு என உலகம் முழுவதும் அறிவித்தது. அந்த நாளையே புகைப்பட கலையின் பெருமையை அனைவரும் உணர்ந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்படுகின்றது. உலக மனித நேய தினம். போர், இயற்கை பேரழிவு, நோய், ஊட்டச்சத்து பற்றாக்குறை போன்ற பல காரணங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் உருவாக்கப்பட்ட உலக மனிதநேய தினம் ஆகஸ்ட் 19 கடைபிடிக்கப்படுகின்றது. இது 2008 ஐநா சபையினால் உருவாக்கப்பட்டது. சத்தியமூர்த்தி, விடுதலை போராட்ட வீரர் சத்தியமூர்த்தி, 1887 ஆகஸ்ட் 19 புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் நாடகம், இசை உள்ளிட்ட கலைகளிலும் ஆர்வம் கொண்டவர். சமூக சீர்திருத்த சிந்தனை மிக்கவர் ஆவார். சென்னை பார்த்தசாரதி கோவிலில் 1930 தேசிய கொடியை ஏற்ற முயன்ற போது கைது செய்யப்பட்டார். இதுபோல பல சத்தியமூர்த்திகள் இருந்தால் ஆங்கிலேயர் எப்போதோ ஓடியிருப்பார் என்றார் காந்தியடிகள். சைமன் கமிஷன் எதிர்ப்பு, ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கம், சத்தியாகிரகம் ஆகியவற்றில் இவருடைய பங்கு மகத்தானது. தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்து விட்டு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டிருக்கின்றார். இவரது ஒப்பற்ற பணியை நினைவு கூர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு சத்தியமூர்த்தி பவன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தீரர், சொல்லின் செல்வர், நாவரசர் என்றெல்லாம் புகழப்பட்ட சத்தியமூர்த்தி முதுகு தண்டு காயத்தால் பாதிக்கப்பட்டு 56 வயதில் 1943 மறைந்தார். சங்கர் தயாள் சர்மா, இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவரான சங்கர் தயாள் சர்மா 1918 ஆகஸ்ட் 19 பிறந்தார். இவர் 1992 இருந்து 1997 வரை பதவியில் இருந்தார். இதற்கு முன் இவர் 8வது துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். 1952 இருந்து 1956 வரை போபால் மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இருந்தார். இவர் 1999 டிசம்பர் மாதம் 26 81வது வயதில் மறைந்தார்.